தொழிற்சாலையில் ஏற்கனவே மதுரவாயு முதல் துறைமுக பணிகளாக பெரும்பாலும் மீண்டும் பணிகளுக்காக இந்த பணிகள் தொடங்கப்பட்டு தூண்டுதல் அமைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பாலம் அமைகிற அந்த காரணத்தினால் தேசிய நெடுஞ்சாலை துறையினால் இங்கே தெருவிளக்குகள் அமைக்க இயலவில்லை. ஆகவே 200 அடிக்கும் மேலான அகலத்தை கொண்ட இந்த சாலையின் இருப்புறமும் விளக்கு வெளிச்சம் இல்லாததால் அடிக்கடி விபத்துகள் போன்ற பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறும். இருட்டான நிலையிலும் சென்னையில் ஒரு பிரதான சாலையில் மிகப்பெரிய சாலையில் மக்கள் நடமாட்டம் நீண்ட காலமாக இல்லாமல் முன்னாள் அமைச்சர் நாடாளுமன்ற அந்த வகையில்